வணக்கம். வாழ்கொள்ளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கீரை. பொதுவாக மணற்பாங்கான நிலத்தில் நன்கு செழித்து வளர்கிறது. இப்போது தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளில் பீட்ரூட் பயிர் செய்யப்படுகிறது. விதைத்து 3 மாதங்களில் பீட்ரூட் இலையை பறித்து உணவாக பயன்படுத்தலாம். பீட்ரூட் கீரையின் விட்டமின் ஏ மிகவும் அதிக அளவில் இருக்கிறது. இந்த ஸ்டோரேஜ் யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ என்று கூட சொல்கிறாங்க. பீட்ரூட் கீரையில் விட்டமின்களும் தாது உப்புகளும் புரதமும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. பீட்ரூட் கிழங்கை போலவே பீட்ரூட் இலையும் கீரையை சமைத்து உண்ண பயன்படுத்தப்படுகிறது. பல பகுதிகளில் கீரைக்காகவே பீட்ரூட் வளர்க்கப்படுகிறது. பீட்ரூட்டின் தளிர் இலைகளை கீரையாக பயன்படுத்தலாம். பீட்ரூட் கீரையை தனியாக பொரியல் செய்து சாப்பிடலாம். அதோடு தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தட்டைப்பயிர் ஆகியவற்றை சேர்த்து கூட்டாகவும் தயாரிக்கலாம். பச்சடி செய்யவும் இக்கீரையை பயன்படுத்தப்படுகிறது. பீட்ரூட் கீரையை பச்சையாகவே சாப்பிடலாம். அதை பச்சையாகவே சாப்பிடும்போது அதில் உள்ள விட்டமின் ஏ முழுமையாக நமது உடலுக்கு சேருகிறது. பீட்ரூட் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் அது சிறுநீரை பெருக்கி மிதமாக வெளியேற செய்யும். மலத்தை இலக்கி வெளியேற்றி மலச்சிக்கலை தவிர்க்கும். கல்லீரலை பலப்படுத்தும். இந்த கீரையின் சாறை உடல் மீது தடவினால் உடல் எரிச்சல் தனியும். தீப்புண்கள், தழும்புகள் மீது இச்சாற்றை தடவி வந்தால் தழும்புகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். விட்டமின் ஏ பற்றாக்குறை தொடர்பான பார்வை கோளாறுக்கு பீட்ரூட் கீரை சிறந்த மருந்தாக விளங்குகிறது. கண்ணுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கி பார்வையை தெளிவுபடுத்துகிறது. உடல் சூட்டால் ஏற்படும் கண் வீக்கம், கண் சிவப்பு ஆகியவற்றை குணப்படுத்த பீட்ரூட் இலையின் சாற்றை கண் இமை மீது பூசினால் நல்ல பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட மருத்துவ குணம் தாங்கிய பீட்ரூட் கீரையை நம்ம கடையில் எப்பயாவது பீட்ரூட் மேலே இருக்கும்போது பார்த்தோம்னா அதை பிச்சு தூரத்துக்கு போட்டுட்டு எடை போட்டு வாங்கிட்டு வர்றோம். ஸோ அறியாமை, அதை தவிர்த்து நல்ல பொருள்களை இனம் கண்டு நம்ம முக்கியமாக நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். வாழ்க வளமுடன்.